கடலூர் மாவட்டம் முழுவதும் மழை பெய்து வருவதால் 10,000 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்குகிறார். ஸ்ரீதர், அங்கு தற்போதைய நிலவரம் என்ன, விவசாயிகள் என்ன சொல்றாங்க? வரைக்கும் கடந்த வடகிழக்கு பருவம் என்பது குறைவாகத்தான் பெய்தது. 2023 ஆண்டு பொறுத்த வரைக்கும் 1206 மில்லிமீட்டர் மழைக்கு 90% குறைவான மழைதான் பெய்தது. ஆனால் ஜனவரி மாதம் தொடங்கியதும் மழை என்பது அதிகமாக இருக்கும் காரணத்தினால் நேற்று ஒரே நாளில் பெய்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் 2,00,000 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர் என்பது 50,000 ஏக்கர் அளவிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு சந்திக்க தொடங்கிவிட்டது. நீங்கள் பார்க்கலாம், இந்த காட்சி போல்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த அறுவடைக்கு தயாரான நெல் என்பது தரையில் படுத்துவிட்டது. இது தொடர்ந்து மழை பெய்தால் இது ஒட்டுமொத்தமாக கால்நடைக்கு கூட பயன்படுத்தப்படாத நிலைக்கு தான் தள்ளப்படும். அந்த அளவு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏக்கர் ஒன்றுக்கு 20,000-30,000 ரூபாய் செலவு செய்த இவர்களுக்கு நட்டம்தான் ஏற்படுமே தவிர 1 ரூபாய் கூட அவர்களுக்கு கையில் வராது. 3 மாதம் பயிர் செட்ட பயிர் என்பது ஒட்டுமொத்தமாக வீணாகும் நிலைதான் உள்ளது. இந்த மழை தொடர்ந்தால் இந்த 2,50,000 ஏக்கரும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். நம்மளும் பாதிக்கப்பட்ட விவசாயி நேரடியாக இருக்கா, அவளுக்கு ஐயா நீங்க எத்தனை ஏக்கர் பயிர் செஞ்சீங்க, எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டது, எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 2,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். 2,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 7 ஏக்கர் நெல் நட்டுக்கிறேன். 7 ஏக்கர் நட்டுக்கிட்டு அறுவடை காலம் கிட்ட நெருங்கி விட்டது. அறுக்கவும் மிஷினும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டேன். ஒரு துண்டில் இறங்கி அறுத்ததும் மழை பெய்ந்து என்னுடைய நெல்லி பூரா படுத்தினேன். நெல்லிக்கு மேலே தண்ணி நின்று என்னுடைய பாவத்தை கொட்டிச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையுடன் உங்களிடம் பேட்டு கொடுத்துனு இருக்கிறேன். இதேபோல் ஒவ்வொரு விவசாயிகளும் இதுபோல் தான் பாதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த நேரடியாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்லில் அறுவடை இயந்திரமும் இறங்கிவிட்டது. ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் வந்து அறுவடையும் நடந்து விட்டது. ஆனால் திடீரென பெய்த மழையின் காரணமாக அந்த அறுவடை இயந்திரம் கூட தற்போது வெளியே எடுக்க முடியாத நிலைக்கு தான் தள்ளப்பட்டு விட்டது. இப்படி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாள் பெய்த மழையின் காரணமாக ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் உள்ள நெல் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மணிலா, உளுந்து உள்ளிட்ட விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு பருவம் தவறிய மழையின் காரணமாகத்தான் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். கடந்த ஆண்டும் இதேபோல்தான் ஜனவரி மாதத்தில் அறுவடை சமயத்தில் பெய்த மழையின் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவேதான் அரசு தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள், காப்பீடு செய்ய வேண்டும் உங்கள் நிலத்திற்கு என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. ஆனாலும் ஒரு சில விவசாயிகள் காப்பீடு செய்ய முடியாத காரணத்தினால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைத்தாலும் அது போதுமானதாக இல்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகள் தற்போது விவசாயிகள் இருக்கும் காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதை கணக்கீடு செய்து தண்ணீரை வடிவைக்கும் வேலையை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்க்கால்கள் வந்து சரியாக தூர்வாரப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் பாதிப்பு காரணம் கூட இந்த பகுதியில் இருக்கும் இந்த வாய்க்கால் வந்து சரியாக தூர்வாரப்படாத காரணத்தினால் இந்த தண்ணீர் அப்படி நிலத்துக்குள் சென்று இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். இப்படி மாவட்டத்தில் நெல், கரும்பு உள்ளிட்ட விவசாயிகள் பாதிக்கப்படும் நிலையில் NLC-யிலும் தற்போது இந்த மழையின் காரணமாக மேல்மண் வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த நிலக்கரி எடுக்கும் பணி பாதிக்கப்படுகிறது. அதே போல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த தண்ணீரின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பை விவசாயிகள் தான் முதலில் சந்திப்பது மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.